நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் இமயம் டிவி. வணக்கம் நேர்களே, இமயம் தொலைக்காட்சி நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். பல்வேறு தலைவர்களை சந்திக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிறுவனர் திரு பி ஜெயினுலாபுதீனை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சார். வாழ்க சார். இப்ப வந்து ஜமாத், இப்ப பல்வேறு ஜமாத்துகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. முன்னாடி நிறைய ஜமாத்துகள், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஜமாத் இருந்துச்சு. இப்ப வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நீங்க தான் துவக்கினீங்க. இந்த இஸ்லாமியில ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீங்க இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆரம்பிச்சீங்க. அதன் கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்னன்னா, பாரம்பரியமான முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டு விலகி செல்கிறார்கள். அவங்கள உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைக்கணும், இது முக்கியமான ஒரு இலக்காக நாங்கள் செய்கிறோம். உதாரணமாக வரதட்சணை வாங்குறது ஜமாத்துகளில் பள்ளியாசலில் வச்சு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் குரானில் வந்து இதுக்கு தடை இருக்குது, இதன்படி நீங்கள் நடங்க, ஒரு இறைவனை மட்டும் வணங்கணும்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இறந்து போனவர்களை அடக்கம் செய்து தர்கான்னு சொல்லி வணங்குறாங்க, அது குரான்லையும் நபிகள் நாயகத்தாலும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுகளை விட்டு நீங்க விலகணும் என்கிற சீர்திருத்த பிரச்சாரம் ஒரு இலக்காக வைத்து நம்ம எடுத்திருக்கிறோம். இரண்டாவதாக, முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. அதுக்கு முஸ்லீம்களில் சிலரும் காரணமாக இருக்கலாம், சிலது அவங்க கற்பனையாகவும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு விதமான தவறுகளையும் களைவதற்காக முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் அறிமுகம் செய்து, நீங்க நினைக்கிறபடி இஸ்லாம் சொல்லல, இந்த மாதிரி விளக்குவதற்காக வேண்டியும் இந்த கொள்கையை வைத்திருக்கிறோம். அடுத்ததாக வந்து, சமூக பணிகளில் மதம் வந்து கோயிலோட பள்ளிவாசலோடு இருக்கக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்யணும் என்பதற்காக வேண்டி இந்த சேவை மனப்பான்மையை மக்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷமாக தமிழகத்தில் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அதிக ரத்த தானம் செய்ததற்காக வேண்டி 10 வருடங்களாக அரசாங்கத்தில் விருது வாங்குற முதலிடத்துக்கான வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை ஊற்ற காரணத்தினால தான் இந்த வெள்ள நிவாரணத்தில் கூட மக்கள் இறங்கி பணியாற்றினாங்க. அப்போ மக்கள் சேவையோடு இணைந்த ஆன்மீக பணி இருக்கணும், இதுதான் எங்கள் அடிப்படையான விஷயம். எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் பொழுது அது எங்கள் மீது ஏன் திணிக்கிறீங்க என்பதுதான் ஒண்ணு. இரண்டாவதாக, பாரதி என்பது நம்ம நாட்டுக்கு பேரே கிடையாது, சட்டப்படி தப்பு, அது இந்தியா தான் இதுக்கு பேரு. சுப்ரீம் கோர்ட்ல கூட பாரதம் மாத்தணும் வழக்கு போட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க, பாரதம் கிடையாது, இந்தியா தான் இதுக்கு பேரு. அப்ப நாட்டுக்கு பேரு இந்தியான்னு இருக்கும் பொழுது பாரத் வேற நாடு சொல்ற மாதிரி இருக்கு. பாரதம் இந்த நாட்டுக்கு பேர் இல்ல, சட்டப்படி காட்ட சொல்லுங்க, பாரதம் தான் நாட்டுக்கு பேருண்டு. அது இந்துத்துவ உண்டாக்குன ஒரு சித்தாந்தம் அது. இந்த நாட்டுக்கு பேர் இந்தியா, ஜெய்ஹிந்த், இந்தியா அழகா இருக்குது. இதை நாங்கள் சொல்லத்தானே செய்யறோம். அது தெய்வமாக்குற அந்த அம்சத்தை கழித்து விட்டு நாடு வாழட்டும் சொல்வதில் எங்களுக்கு மறுப்பு இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, உரு வழிபாடு இருக்கிறீங்க, சமாதி வழிபாடு இருக்கிறீங்க. ஆனா இப்ப திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய அதிமுகவும் திமுகவும் திக போன்ற கட்சிகள்லாம் தாங்க வந்து மிகப்பெரிய புரட்சி செய்கிறோம் நாங்கெல்லாம் சொல்றாங்களே தவிர, அவர்களும் வந்து நாங்க வந்து சுயமரியாதை போன்ற விஷயங்கள் கடைபிடிக்கிறோம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, இப்ப பாத்தீங்கன்னா அவங்களும் பெரியார் சமாதியை வணங்குறாங்க, அண்ணா சமாதி வணங்குறாங்க, எம்ஜிஆர் சமாதி வணங்குறாங்க, சிலை வழிபாடு பண்றாங்க, அதற்கு மாலையெல்லாம் அணிவிக்கிறாங்க. அதனால அவர்களும் வந்து இது போன்ற விஷயங்கள்ல பிடிபட்டு இருப்பதால் அவர்களையும் நீங்க எதிர்ப்பீங்களா? எதிர்க்கிறோம், கண்டிப்பா எதிர்க்கிறோம். ஏன் இறந்து போய் மண்ணோடு மண்ணா போன ஒரு ஆளு போய் நீங்க வணங்குறீங்க என்று அவர்கள்ட்ட நாங்க நீண்ட நன்காலமா கேட்கிறோமே, அது தவறு. அது அண்ணா சமாதி வணங்குறது தவறுதான், பெரியார் சிலை எந்த சிலை வணங்கினாலும் தவறா. சிலைங்கிறது கல்லு மனுஷன் செஞ்சது, அது பெரியார் ஆகாது, ஒரு காலத்துல ஆகாது. நம்மளா செய்து கொண்டு வடிவத்தை கொடுத்தோம், அதான் பெரியார்னு சொன்னா அது எப்படி பெரியார் ஆகும்? அப்படி சொல்றதுனால அவருக்கு எப்படி விளங்கும்? அப்படி விளங்கும்னு சொன்னா அது பேசாம அதுல இருந்துட்டு போயிடலாமே, ஏற்கனவே இருந்த சிலை வழிபாட்டுல அவங்க இருந்துடலாமே. எதை வேணாம்னு சொல்லி வந்தாங்களோ அதை வேற பேரை மாத்தி கொண்டு செய்கிறார்களே தவிர அதுல பெரிய வித்தியாசமே கிடையாது. இப்ப அவங்க இப்ப நீங்க சொல்றீங்க, ஆனா வந்து இப்ப பெரியார்
அப்படின்ற ஒரு 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரியார் யாருன்னே யாருக்கும் தெரியாது. தெரியாது. இப்ப வந்து இது போன்ற சிலைகளோ இல்ல உருவங்களோ வழிபட்டு ஆரம்பித்தால் இலக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 200 ஆண்டு காலப்பிறகு சந்ததியினர் வந்து ஓ இவர்தான் பெரியார் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இப்ப திருவள்ளூருக்கே வந்து இதுதான் திருவள்ளூர் யாருக்கும் தெரியாது, இது ஒரு கற்பனை உருவம் தான். கண்ணகிக்கு இதுதான் கண்ணகியான் தெரியாது, கற்பனை உருவம் தான். பாரத் மாதான்னு சொல்றவங்களுக்கு இதுதான் கார்பாக தெரியாது. எல்லாமே வந்து மாடல்கள், இந்த திரைப்பட மாடல்களை வைத்துதான் பாரத மாதா உருவாக்கப்பட்டார், திருவள்ளுவர் உருவாக்கப்பட்டார், கண்ணகி உருவாக்கப்பட்டார். அதாவது 200 ஆண்டுகளுக்கு பின்பு இதை பார்த்து திருவள்ளுவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்துல பெரியார் எல்லாம் வந்து இப்ப அண்ணா பெரியார் எம்ஜிஆர் போன்ற சிலைகள் உருவாக்குவதனால் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பின்பு இவர்தான் எம்ஜிஆர் இவர்தான் அண்ணா என்று மக்களுக்கு பதிவு வந்து ஏற்படுதில்ல, அது எப்படி நம்ம வந்து வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதனால என்ன நன்மை உதாரணமா எடுத்துக்கொண்டால் இப்ப நாங்க முகமது நபியை மதிக்கிறோம், அவங்கள நாங்க மதிக்கிற அளவுக்கு எந்த சமுதாயமும் எந்த தலைவரையும் மதிக்கல. கண்டிப்பாக உயிருக்கு மேல நாங்க மதிக்கிறோம், எப்படி இருப்பாங்க தெரியாது. அப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம இருந்தும் கூட யாரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற அவர்கள் மதிப்பது நாங்கள் மதிக்கிற காரணம் கருத்துக்களுக்கு தான், அது சிந்தனைகளுக்கு தான். அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போன தவிர உருவத்தை கொண்டு போனா நீங்க அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அர்த்தத்துல சொல்றீங்க. கடவுளாயிருவாங்கிற அச்சம் அதுல இருக்கணும்னு இருக்கு. புத்தர் இருக்காரு, அவர் வந்து நாத்திகரவர், அவர் கடவுள் மறுப்பாளர், அன்பே சிவம்னாரு. கடவுள்னு ஒண்ணு கிடையாது, அன்புதான் கடவுள்னு சொன்னாரு. அப்ப அன்பே கடவுள்னு சொன்ன ஒரு ஆளை கடவுள் ஆக்கிட்டாங்களா இல்லையா? அப்ப நாளைக்கு இந்த பெரியார கடவுள் ஆக்கிட்டா நன்மையோட தீமை இருக்குல்ல? இவர் ஒரு இவர் சிவனுக்கு தம்பின்றாங்க, நாளைக்கு ஒரு கதை எழுதி அது ஒரு 500 ஆண்டுகள் கழிந்து அவர் கடவுள் ஆகிவிடுவார். அந்த ஒரு ஆபத்து வர்றதுதான் இஸ்லாம் தடுத்து இருக்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி வீரமணி வந்த ஐயன் திருவள்ளூர் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் அது பேர் வைத்த போது இவர் வீரமணி என்ன சொன்னார், இது மழிவு ஐயர் திருவள்ளூர் ஆயிரும் கொஞ்சம் நாள்ல ஐயருன்றுவாங்க திருவள்ளூர், அதனால மறுதல் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. நீ சொல்ற மாதிரி மறுதல் ஏற்படும். இப்ப வந்து நீங்க சொல்ல விஷயங்கள்ல வந்து பலர் என்ன சொல்றீங்கன்னா அனைத்து இதிகாச புராணங்கள் போன்ற விஷயங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அதுல வந்து இடைச்சொல்கள் என்பது இருக்கும். ஆனா வந்து குர்ஆன்ல வந்து இடைச்சொல்களே கிடையாது. அல்லாஹ் எப்படி வந்து சொன்னாரோ நபிகள் நாயகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ இன்று வரை இடைச்சொல்கள் இல்லாத ஒரே விஷயம் வந்து திருக்குர்ஆன் தான். இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மற்ற இதிகாசங்கள்லாம் வந்து அப்பப்போ ஒவ்வொருத்தர் உருவாகிறாங்க. அதுக்கான இப்ப ராமாயணம் துளசிதாச ராமாயணம் இருக்கிறது, வால்மீகி ராமாயணம் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் தன் கற்பனை பிரிவு இந்த ராமாயணம் எழுதினால் மகாபாரதம் வில்லி பாரதம் என்ன வாசிப்பார்கள். குர்ஆனை மரணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மரணம் செய்திருப்பார்கள். இன்னைக்கு உலகத்துல உள்ள எந்த ஒரு முஸ்லீமே கொண்டு வந்து வாசின்னு சொன்னா அவன் நாங்க எதை வாசிக்கிறோம் அப்படிதான் வாசிப்பான், அவன் எதை எப்படி வாசிக்கிறான் அப்படிதான் நாங்கள் வாசிப்போம். அப்ப உலகம் கூட ஒரே மாதிரி இருக்குமே ஆனால் அப்ப வந்து இடைச்சர்கள் இல்லைன்னு இருந்திருந்தா அந்த சர்வத்தை மாதிரி போயிருப்பான், அதை படிச்சவன் அப்படி வாசிப்பான், இதை படிச்சு இப்படி வாசிப்பான்னு வரும். அப்ப இன்னைக்கு கண்ணு முன்னாடியாக நிரூபிக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னா ஒரே விதமாக எங்களுக்கு குர்ஆன் இருக்குது. உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் அது இதுதான் குர்ஆன், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒண்ணு இரண்டாவதாக பழங்கால பிரதி முகமது நபிக்கு அப்புறம் அவருடைய மருமகன் உஸ்மான் ஆட்சி பிரதிகளாக எடுத்து உங்களுக்குதான் திரைப்படத்தின் மீது நம்பிக்கையா கற்பனை இருந்தால் கூட அதில் வந்து ஏற்படுத்துற தாக்கம்
இந்து மக்கள் மத்தியில எங்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறாங்க இல்லையா, அந்த மக்கள் பாக்குறாங்க இல்லையா, அவங்க இதை பார்த்தார்களே ஆனால், உதாரணமா துப்பாக்கி படத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், ஏதோ ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறவங்க பேர் முஸ்லீம்ங்கிற அளவுல இருந்தா கூட ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம். ஸ்லீப்பர் செல், ஸ்லீப்பர் செல் என்று சொல்லி எந்த முஸ்லீமை பார்த்தாலும் அந்த தீவிரவாதியா இருப்பான், அவன் லாண்டி கடை வச்சிருப்பான் நம்பிராத, பெட்டி கடை வச்சிருப்பான் நம்பிராத, மளிகை கடை வச்சிருப்பான் நம்பிராத, உன் பக்கத்து வீட்டுல குடியிருப்பான் நம்பிராத, அரசாங்க ஊழியரா இருப்பான், எல்லாம் ரகசியமா தீவிரவாத வேலை பாக்குறாங்க என்று ஒரு கருத்தை விதைத்தால் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் எங்களை பத்தி என்ன நினைப்பான்? அந்த ஒரு பாதுகாப்புக்காக தான் போராட்டம் பண்ணாது. சினிமா ஆதரித்தல்ல, அது எந்த மக்கள்கிட்ட போகிறது, அவங்களோட தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது பெரிய ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்குமா இல்லையா? அது மாதிரியான படங்களை ஏன் சென்சார் நீங்க அனுமதிக்கிறீங்க? அந்த மாதிரி எல்லா மக்களையும் அதுக்காக நாங்க அந்த போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பகுதியில வந்து உங்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டு வந்தார்கள் ஒரு தர்காவில, ஒரு மதரசா, ஒரு மசூதியில. அப்போ வந்து ஒரு மாதவன் நாயர் என்ற ஒரு அதிகாரி வந்து அங்க வந்து அது தடுப்பதற்கு ஏதோ ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அப்புறம் வந்து சில நாட்களுக்கு பிறகு ஒரு நிர்வாகி, உங்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகி, ஒரு பொது மேடையிலே அவர் கழுத்து அழிப்பேன், அவர் கொலை செய்வேன் என்று பகிரங்கமாகவே ஒரு பேச்சு பேசியிருந்தார். அது பரபரப்பாக ஏற்பட்டது. பல்வேறு இஸ்லாம் அமைப்புகளோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இது போல ஒரு அதிகாரியை பொது மேடையிலே நாங்கள் கொல்லுவோம் என்று சொல்லுவதற்கு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது? அந்த நிர்வாகி எப்படி விட்டு விட்டு வைத்திருந்தீர்கள்? அதாவது அதுல என்ன மேட்டர்னா, அந்த சம்பவம் வந்து அப்படி கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட் மேட்டரது. அந்த ஆக்சிடென்ட் மேட்டர் ஒரு ஆக்சிடென்ட் மேட்டராக அந்த அதிகாரி கையாளாம ஒரு முஸ்லீம்னால அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சுன்னு உடனே அவன் எங்க இருக்கான்னு தேடி பள்ளிவாசலுக்கு வர்றாரு. பள்ளிவாசல்ல வர வேண்டிய அவன் யாரு பாருங்க, வீட்டுல போய் பாக்கணும். பள்ளிவாசலுக்கு வந்து படையோட வந்து எங்கடா அவன் சொல்லி உள்ளுக்குள்ள அந்த வீடியோ எல்லாம் வச்சிருக்கோம். பள்ளிவா எந்த ஒரு காரணமே இல்ல, கூப்பிட்டா வந்துட போறாங்க. அது வெளியே நின்று கூட அவர் வர சொல்லுன்னா கூட வந்திருப்பாங்க. இவர் இந்த அதிகாரத்தை காட்டு, ஒரு வழிபாட்டு தலம் என்பதற்கு ஒரு புனிதத்தை எல்லாரும் கொடுக்கணும். அது கோயிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். அதுல எவனோ அடைக்கலம் போகுந்தான் அவன் தப்ப, அது வழிபாட்டு தலத்தை அதுக்காக எடுத்துட கூடாது. வெளியே வேணா வந்துரும், அல்ல ஜமாத்தார சொன்னா பிடிச்சி கொண்டு கொடுத்துட போறாங்க. இப்படி அணுகிற ஒரு மெத்தட் இல்ல. பள்ளிவாசல் உள்ள புடிச்சுக்காடு வந்து அங்க இருக்கிற எல்லாரும் நைய புடிச்சு அடிச்சு ஓட ஓட பள்ளிவாசல் விரட்டின ஒரு வீடியோ எல்லாம் இருக்குது. இதை பார்க்கும் பொழுது நாளைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வந்துருமோ, இது வந்து வழிபாட்டு தலங்களுடைய புனிதத்தை மதிக்கணுமே, ஏன் பள்ளிவாசல் என்ற மட்டும் இப்படி நடக்கிறாங்க என்கிற ஒரு கோபத்தில் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஆனா அந்த நிர்வாகி அந்த பேசிய விஷயம் வந்து நாங்களே அவரை கண்டிச்சிருக்கிறோம், அவரும் அதை வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது சரியான பேச்சு கிடையாது, எச்சரிக்கை பண்ணும். அது தவிர நாங்களே ஏத்துக்கொள்ள, அந்த நிர்வாகி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியான எங்கள் உடன்பாடு இல்ல. அந்த கோபத்தின் கூட்டத்தை பார்த்த ஒண்ணு வரும்ல, சிலது டங் ஸ்லிப்ல வரக்கூடிய வார்த்தை, பிளான் பண்ணி வரக்கூடிய வார்த்தை இல்ல. ஆனால் வரும்ல உணர்ச்சி வசப்பட்டு இவர் செஞ்ச அந்த காரியம் இதெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது மக்களும் கூட்டமா ஒரு கோஷம் போடும்போது என்ன ஆகும்டா, கொஞ்சம் கூட குறைய வந்துடும். அதை நாங்க ஏத்துக்கொள்ளல, வரக்கூடாது, கட்டுப்பாடா இருக்க வேண்டும். நாங்களும் கண்டித்திருக்கிறோம், அவரும் தன் தான் செய்த தவறுதான் என்ற அந்த நிர்வாகிய ஒத்துக்கொண்டும் இருக்கிறார். அவர் இன்னொரு விஷயம் கூட பண்ணீங்க, அப்ப வந்து அந்த சூனியம் வைப்பவர்கள் அவர்களை வந்து நாங்க முறையடிக்கிறோம், முடிஞ்ச எங்களுக்கு சூனியம் வைங்க, நாங்கள் வந்து மரணம் அடைந்தால் பார்த்துக் கொள்கிறோம், இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வந்தா நாங்க 1 கோடி ரூபாய் கிட்ட நாங்க தரோம் போன்ற பரிசு தொகையெல்லாம் அறிவிச்சீங்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, ஒரு தீமையை ஒழிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. நோட்டீஸ் சொற்பொழிவு மூலம் பண்ணலாம், செய்ய நாடகங்கள் மூலமாக வெளிப்படுத்திக்க, பல முறைகள் இருக்கிறது. அது மாதிரியான ஒரு வழிமுறை என்னன்னா, ஒரு தவறுனு வழங்குவதற்கு சேலஞ்ச் பண்றேன் இல்லையா, அது மக்கள்கிட்ட நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு சக்தி இருக்குன்னு நினைச்சு மக்கள் பயப்படுறாங்க. இந்த சூனியக்காரன் மந்திரக்காரன் சொன்னா என்னமோ நம்மளை செஞ்சிருவான், குடும்பத்தை பிரிச்சிருவான், நம்ம கைகால முறைக்கிருவான். மக்கள் வந்து மனிதனுக்கு அதீத சக்தி இருப்பதாக நினைக்கிறார்கள். அது எப்படி முறியடிக்கிறது? சும்மா தவறுன்னு சொல்லிதான் தீக்காக்காரங்க இவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. நாங்க என்ன பண்ணோம், நீ உண்மைங்கிறதுல எங்களுக்கு செஞ்சு 50 லட்சம் ரூபாய் தர்றோம் என்று நாங்கள் சேலஞ்ச் பண்ணோம். 2 பேர் வந்தார்கள், ஒப்பந்தம் எல்லாம் போட்டோம், ஒண்ணுமே நடக்கல. அந்த தேதியில இத்தனாம் தேதிக்கு நீ வந்து ஊமையா போயிருவ, நீ குருவா போயிருவ என்று எல்லாமே சொன்னாங்க. அன்னைக்கு நாங்க ஒரு மீட்டிங் நல்லா தனிக்கிறோம் பாருங்க, ஏன் இதை நம்புறீங்க? அது பொய் என்பது நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறை, பல வழிமுறைகளும் நம்ம செய்யலாம் இல்லையா. இது கொஞ்சம் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு வழிமுறை என்ற காரணம் இதை எடுத்தோம். 50 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு நாங்க செய்யல, ஒண்ணு செய்ய இயலாது, முடியாது. மனுஷன் வந்து மனுஷன் செய்யற வேலையை செய்யலாமே தவிர, அறுவல் எடுத்து வெட்டுவேன்னு சொன்னா நாங்க பயப்படலாம். மந்திரத்துல உன் காலம் முடக்கம் பயப்பட மாட்டோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்முகம் நிகழ்ச்சி தொடரும். பாத்தீங்கன்னா, உருவ வழிபாடு எதிர்க்கிறீங்க, சமாதி வழிபாடு எதிர்க்கிறீங்க. ஆனா இப்ப திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய அதிமுகவும் திமுகவும்
தீகா போன்ற கட்சிகள்லாம் தாங்க வந்து மிகப்பெரிய புரட்சி செய்கிறோம் நாங்கெல்லாம் சொல்றாங்களே தவிர அவர்களும் வந்து நாங்க வந்து சுயமரியாதை போன்ற விஷயங்கள் கடைபிடிக்கிறோம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்ப பாத்தீங்கன்னா அவங்களும் பெரியார் சமாதியில வணங்குறாங்க, அண்ணா சமாதி வணங்குறாங்க, எம்ஜிஆர் சமாதி வணங்குறாங்க, சிலை வழிபாடு பண்றாங்க, அதுக்கு மாலையெல்லாம் அணிவிக்கிறாங்க. அவர்களும் வந்து இது போன்ற விஷயங்கள்ல பிடிபட்டிருப்பதால் அவர்களையும் நீங்க எதிர்ப்பீங்களா? எதிர்க்கிறோம், கண்டிப்பா எதிர்க்கிறோம். ஏன் இறந்து போய் மண்ணோட மண்ணா போன ஒரு ஆளை போய் நீங்க வணங்குறீங்க என்று அவர்கள்ட்ட நாங்க நீண்ட நெடுங்காலமா கேக்குறோமே, அது தவறு. அது அண்ணா சமாதி வணங்குறது தவறுதான், பெரியார் சிலை எந்த சிலையை வணங்கினாலும் தவறு. சிலைங்கிறது கல்லு, மனுஷன் செஞ்சது, அது பெரியார் ஆகாது, ஒரு காலத்துல ஆகாது. நம்மளா செய்து கொண்டு ஒரு வடிவத்தை கொடுத்தோம், அதான் பெரியார்னு சொன்னா அது எப்படி பெரியார் ஆகும்? அப்படி சொல்றதுனால அவருக்கு எப்படி விளங்கும்? அப்படி விளங்கும் சொன்னா அதுக்கு பேசாம அதுல இருந்துட்டு போயிடலாமே. ஏற்கனவே இருந்த சிலை வழிபாட்டுல அவங்க இருந்துடலாமே. எதை வேணாம்னு சொல்லி வந்தாங்களோ அதை வேற பேரை மாத்திக்கொண்டு செய்கிறார்களே தவிர அதுல பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனா வந்து இப்ப பெரியார் அப்படின்ற ஒரு 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரியார் யாருன்னே யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து இது போன்ற சிலைகளோ இல்ல உருவங்களோ வழிபட்டு ஆரம்பித்தால் இல்ல கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 200 ஆண்டு காலத்தில் சந்ததியினர் வந்து ஓ இவர்தான் பெரியார் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இப்ப திருவள்ளூருக்கே வந்து இதுதான் திருவள்ளூர் என்ற யாருக்கும் தெரியாது, இது ஒரு கற்பனை உருவம் தான். கண்ணகிக்கு இதுதான் கண்ணகியான் தெரியாது, கற்பனை உருவம் தான். பாரத் மாதான் சொல்றவங்களுக்கு இதுதான் காற்பாதம் தெரியாது. எல்லாமே வந்து மாடல்கள், திரைப்பட மாடல்களை வைத்துதான் பாரத மாதா உருவாக்கப்பட்டார், திருவள்ளூர் உருவாக்கப்பட்டார், கண்ணகி உருவாக்கப்பட்டார். அதனால ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்பு இதை பார்த்து ஓ திருவள்ளூர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்துல பெரியாரை எல்லாம் வந்து இப்ப அண்ணா பெரியார் எம்ஜிஆர் போன்ற சிலைகள் உருவாக்குவதனால் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பின்பு இவர்தான் எம்ஜிஆர், இவர்தான் அண்ணா என்று மக்களுக்கு பதிவு வந்து ஏற்படுதில்ல, அது எப்படி நம்ம வந்து வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதனால என்ன நன்மை இல்ல, நமக்கு இவர்தான் தெரிய வருது இல்ல, என்ன அந்த உருவத்தை தெரிந்து கொள்ள என்ன நன்மை? என்ன இல்ல, கற்பனை இல்லாம இருக்கும் இல்ல. இப்ப வந்து திருவள்ளுவர் கற்பனை, அதுக்குள்ள குழப்பம், இவர்தான் திருவள்ளுவரான குழப்பம் இருக்குது. அதாவது குழப்பம் இல்லாம இவர்தான் இருந்திருக்க மாதிரி இருந்தார் என்பதை அறிந்து கொள்வது என்ன ஒரு பயன் என்ன இருக்கு? பயன் சித்தாந்தத்தை சொல்லுங்க, அதுகளை சொல்லலாம். அவர் சொன்னார் கருத்துக்கள் உதாரணமா எடுத்துக்கொண்டால், இப்ப நாங்க முகமது நபிய மதிக்கிறோம், அவங்கள நாங்க மதிக்கிற அளவுக்கு எந்த சமுதாயமும் எந்த தலைவரையும் மதிக்கல. கண்டிப்பாக உயிருக்கு மேல நாங்க மதிக்கிறோம். எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம இருந்தும் கூட யாரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற அவர்கள் மதிப்பது நாங்கள் மதிக்கிற காரணம் கருத்துக்களுக்கு தான், அந்த சிந்தனைகளுக்கு தான். அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போன தவிர, உருவத்தை கொண்டு போனா நீங்க அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அர்த்தத்துல சொல்றீங்க. கடவுளாயிருவாங்கிற அச்சம் அதுல இருக்கும்னு இருக்கு. இப்ப புத்தர் இருக்காரு, அவர் வந்து நாத்திகர், அவர் கடவுள் மறுப்பாளர், அன்பே சிவம்ன்றாரு. கடவுள்னு ஒண்ணு கிடையாது, அன்புதான் கடவுள்னு சொன்னாரு. அப்ப அன்பே கடவுள்னு சொன்ன ஒரு ஆளை கடவுள் ஆக்கிட்டாங்களா இல்லையா? அப்ப நாளைக்கு இந்த பெரியார கடவுள் ஆக்கிட்டா நன்மையோட தீமை இருக்குல்ல? இவர் ஒரு இவர் சிவனுக்கு தம்பின்றுவாங்க, நாளைக்கு ஒரு ஒரு கதை எழுதி வைத்து என்ன செய்வாங்க, அது ஒரு 500 ஆண்டுகள் கழிந்து அவர் கடவுள் ஆகிவிடுவார். அந்த ஒரு ஆபத்து வர்றதுதான் இஸ்லாம் வந்து தடுத்திருக்கீங்க. அந்த காட்சிகள் எல்லாம் வந்து தீக்கப்பட்ட பிறகுதான் இந்த திரைப்படத்தெல்லாம் நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. இதுல வந்து பல்வேறு இஸ்லாம் அமைப்புகள் நீங்க எல்லாம் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். உங்களுக்குதான் திரைப்படத்தின் மீது நம்பிக்கையா கற்பனை? ஏன் வந்து கற்பனையானதா இருந்தால் கூட அதில் வந்து ஏற்படுத்துற தாக்கம் இந்து மக்கள் மத்தியில எங்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறாங்க இல்லையா, அந்த மக்கள் பாக்குறாங்க இல்லையா, அவங்க இதை பார்த்தார்களேயானால், உதாரணமா துப்பாக்கி படத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால், ஏதோ ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறவன் பேர் முஸ்லீம்ங்கிற அளவுல இருந்தா கூட ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம். ஸ்லீப்பர் செல் என்று சொல்லி எந்த முஸ்லீமை பார்த்தாலும் அவன் தீவிரவாதியா இருப்பான், அவன் லாண்டரி கடை வச்சிருப்பான் நம்பிராத, பெட்டி கடை வச்சிருப்பான் நம்பிராத, மளிகை கடை வச்சிருப்பான் நம்பிராத, உன் பக்கத்து வீட்டுல குடியிருப்பான் நம்பிராத, அரசாங்க ஊழியரா இருப்பான், எல்லாம் ரகசியமா தீவிரவாத வேலை பாக்குறாங்க என்று ஒரு கருத்தை விதைத்தால் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் எங்களை பத்தி என்ன நினைப்பான்? அந்த ஒரு பாதுகாப்புக்காக தான் போராட்டம். அது சினிமா ஆதரித்தல்ல, அது எந்த மக்கள்கிட்ட போகிறதோ அவங்களோட தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது பெரிய ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்குமா இல்லையா? அது மாதிரியான படங்களை ஏன் சென்சார் நீங்க அனுமதிக்கிறீங்க? அந்த மாதிரி எல்லா மக்களையும் அதுக்காக நாங்க அந்த போராட்டம் பண்ணிருக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்ப உலகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சியில் அடைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் பார்க்க கூடாது, பல பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, அதையெல்லாம் ஊக்குவிக்க கூடாது என்ற பல சட்டங்கள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. இது எந்த வகையில உண்மை? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில வந்து நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது. விஞ்ஞான வளர்ச்சியினால் மனிதனுக்கு பயன் தரக்கூடியதையெல்லாம் நாங்க வந்து மறுக்கல. இப்ப இந்த தொலைக்காட்சியில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இதை மறுத்த நாங்க வந்திருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தான். முகநூல் அது மாதிரியான இதுல எல்லாம் எங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கிறது. அது மாதிரி இணையதளங்கள் நாங்கள் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறோம்.
ஆக விஞ்ஞான ரீதியான கருவிகளை நல்லதுக்கு பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த பிரித்து தான் நாங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப திரைப்படத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுல நல்லதே கிடையாது, 1% கூட நல்லது கிடையாது. அது வந்து மக்களுடைய மனதை வந்து மயக்குகிறது, தவறாக அவங்களை வழி நடத்துகிறது, தீமைகளை வந்து ஒரு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நாமளும் இப்படி செய்தால் என்ன என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வருகிறது. இன்னைக்கு பெண்கள்லாம் குடும்பப்படுத்தப்படுறாங்கன்னு பாக்கிறோம், அதெல்லாம் வந்து நம்ம திரைப்படங்களை பார்த்துதான் அவங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுகிறது. அப்ப எந்த ஒரு சும்மா கற்பனை தான், திரைப்படம் என்பது ஒரு கமர் வியாபாரத்துக்காக வேண்டி ஒருத்தருடைய கற்பனையில தோன்றிய கதையை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாத்துறக்க ஆபாசங்கள் அது மாதிரியெல்லாம் இணைத்து செய்யக்கூடிய ஒரு தொழில். அதுல போய் நம்ம திரும்ப திரும்ப அதில் மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவு மழிங்கிறோம். நடிகர்களுடைய கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது நம்ம பாக்குறோம். இப்ப சிந்தித்து விளங்க வேண்டிய ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மூடர்களாக ஆக்கின திரைப்படம் என்பதற்காக வேண்டி அதெல்லாம் போட்டு ரசிக்காதீங்க, அது தேவையற்றது, உங்களுக்கு நன்மை தராது, இந்த மாதிரி தான் சொல்றமே தவிர விஞ்ஞான வளர்ச்சியை நாங்க வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியவர்களா இருக்கணும். விஷயம் பாத்தீங்கன்னா இப்பொழுது சமீபத்திலே வெள்ளம், கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த தொண்டு பணியில ஈடுபட்டது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் தான் அதிகமான தொண்டு பணியில ஈடுபட்டாங்க. பல்வேறு பகுதியில் எனக்கு வந்த செய்திகள் போய் நாங்கள் நேரடியாக பார்த்து பண்ற பகுதியில் தாமரம் உட்பட உள்ளிருந்த பகுதியெல்லாம் வந்து சில பிணங்கள், அந்த உறவினர்களே வந்து அந்த பிணங்களை கண்டு அருவறுப்பாக நெருங்க முடியாமல் இருந்த நேரத்திலே பல இஸ்லாமிய சென்று அந்த பிணத்தை எல்லாம் மீட்டு வந்து அதற்கான மரியாதையை செலுத்தினார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்த்த வண்ணம் இருந்தோம். இதற்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் மீது இருந்த கெட்ட பெயர், இஸ்லாமியர்கள் மீது இருந்த கெட்ட பெயர் ஒன்று உருவாகி இருந்தது. அதாவது தீவிரவாதம் போன்ற விஷயங்கள் அவர் ஈடுபடுவதாகவும் அங்கங்கு குண்டு வெடிப்புக்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் என்றும் பல்வேறு பகுதிகள் மும்பை போன்ற பகுதியில் தாக்குதல்களுக்கு இஸ்லாமியர் தான் காரணம் என்று ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. அதை வந்து மூடி மறைப்பதற்காக இதுபோன்ற தொண்டுகள் செய்தால் நமது பேர் நல்ல பெயர் வரும் என்ற காரணத்தால் இதுபோன்ற விஷயத்தில் அவர் ஈடுபட்டார்கள், அவர்கள் வந்து இந்த விளம்பரம் இதை வந்து விளம்பரமாக உபயோகப்படுத்திக் கொண்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி? இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வராத உலகத்தின் பல பகுதிகளிலையும் இப்படி பாதிப்பு ஏற்பது நாங்கள் தான் போய் நின்றுக்கிறோம். முஸ்லீம் சமுதாயம் தான் போய் அதுக்கான பங்களிப்பு செய்யறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் வந்து அறிவுபூர்வமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தீவிரவாதி இல்ல, ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறோம், குண்டு வைக்கிறத சொல்றாங்க, 2 குண்டு வெடிப்பு தான் முஸ்லீம்கள் மீது சுமத்தி நிரூபிச்சிருக்கிறாங்க. மீது எல்லாமே வந்து இந்துத்துவாக்களால் வைக்கப்பட்டது என்பதற்கு பிரக்யா சிங், அசிமானந்த சுவாமியார் இவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க குண்டு வெடிப்புக்காக வேண்டி. ஆனா ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் கைது பண்ணப்பட்டாங்க, அது ஊடகங்கள் வழியா வராட்டா கூட நாங்கள் பிரச்சாரத்தின் வழியாக அதை நாங்கள் முறியடித்துக் கொள்வோம். அதுக்காக இதை செய்யணுங்கிற இன்னும் சொல்ல போனா இப்ப பிளான் பண்ணி செய்வதாக இருந்தால் திடீர்னு நடக்கிற நிகழ்வு போய் செய்ய மாட்டாங்க. பிளான் பண்ணது வெள்ளம் நடக்குதுன்னா அப்ப யாரும் கூடவில்லை, ஆலோசனை செய்யவில்லை, அப்ப ஒரு ஒருங்கிணைந்த அனைவருக்கும் ஒரு கருத்து வருவதாக இருந்தால் அது இயற்கையாக வருதா அல்லது யாரும் தூண்டி விட்டு செய்யறாங்களா? மனிதனுக்கு உதவணும் என்கிற ஒரு விஷயம் வந்து இயற்கையாக நடந்ததை தவிர பிளான் பண்ணி நடக்கல. பிளான் பண்ணுவதற்கான நம்ம கையில உள்ள நிகழ்ச்சி நல்லது, வெள்ளம் நடந்தது, அதான் அதுக்கு பதில். இப்ப விஷயம் பாத்தீங்கன்னா சமீப காலத்துல வந்து ஷர்க் மாநாடு அப்படின்னு நீங்க வந்து நடத்துறீங்க. இந்த மாநாட்டுல வந்து திருச்சியில நடத்துறீங்க, அதுல வந்து லட்சக்கணக்கானவர் கூடியிருந்தார்கள். அது வந்து அதுக்கு முன்னாடி நீங்க தாம்பரத்துல ஒரு மாநாடு நடத்துனீங்க தமிழ்நாடு தொகுதி ஜமாத், அதுலயும் வந்து லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அதுல வந்து உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுடன் ஒரு அனுசரணையுடன் செயல்படுகிறீர்கள், பெண்களும் வந்து நிறைய பேர் கலந்து கொள்கிறார்கள், அவரும் தைரியத்துடன் கலந்து கொள்கிறார்கள், முதியோர்கள் கலந்து கொள்கிறார்கள், பல்வேறு தரப்பினர் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதற்கான பிரம்மாண்டமான விளம்பரங்களும் செய்யப்படுகிறது. அதனால வந்து பல அமைப்புகள் இஸ்லாம் அமைப்புகள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு தவ்ஹீ ஜமாத் என்ற ஒரு இயக்கத்திற்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு அப்படின்னு காட்டுவதற்கு இது போல மாநாடுகள்லாம் நீங்கள் நடத்துகிறீங்க. இந்த மாநாடின் அடிப்படை கொள்கை என்ன? இது மாநாடு கூட்டுவதால் இஸ்லாமிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, மற்ற மதத்தினருக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த மாநாடு இந்த இணை இறைவனுக்கு இணை கற்பிக்கிறதுக்கு பேர் தான் ஷிர்க்கு. இந்த இறைவன் இடத்துல மற்றவர்களை வைக்காதீங்க அப்படின்னு முஸ்லீம்களுக்கு சொல்வதற்கு தான் இந்த மாநாடு முக்கியமாக நடத்தினோம். அப்ப இந்த இணை கற்பித்தல் என்பதுக்கு நடத்துற காரணம் என்னவென்றால் முஸ்லீம்களே சில பேர் வந்து சில பேர்ல அதிகமான பேர் இறந்தவர்களை வணங்குறாங்க, உயிரோடு உள்ள மத குருமார்களே வணங்குறாங்க, மகான் நினைத்துக்கொண்டு அவங்க காலில் விழுகிறது,
அவங்கள்ட்ட ஆசி வாங்குறது, அவங்களுக்கு எது தெய்வீகத்தன்மை இருப்பதாகவெல்லாம் நினைக்கிறார்கள். எந்த மனுஷனுக்கு தெய்வீகத்தன்மை கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அப்ப இதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைப்பதாக இருந்தால் ஒரு மாநாடு என்று நாங்கள் வைத்து, மாநாடு எங்களுடைய இலக்கு அல்ல, மாநாட்டுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மெசேஜை வீடு வீடா கொண்டு போய் சேருங்க, மாநாட்டுக்கு வர்றாங்களோ வரலையோ இது ஒரு தீய செயல், இது ஒழிக்கப்பட வேண்டிய செயல் என்பதை முஸ்லிம்களுக்கு விளங்க வைங்கள் என்று 6 மாதம் தொடர் பிரச்சாரம் செய்தோம். பல ஊர்களில் வந்து அவர்களே உருவாக்கி வைத்திருந்த ஜெண்டா குடிமாங்க, இந்த கொடிமரத்தை உண்டாக்கி அதை வழிபடுவாங்க, அது வந்து இஸ்லாத்துல இல்ல. அந்த மக்களை அதை அகற்றியதெல்லாம் நாங்க பார்த்தோம். வீடு வீடா தாயத்து தட்டு தொங்க விட்டுருப்பாங்க அந்த மந்திர பொருள்கள், அந்த கற்பூரம் எல்லாம் கட்டி அதையெல்லாம் கலட்டி அது மூட முடியா கொண்டு அந்த மாநாட்டில் கொண்டா கொட்டினாங்க. இந்த ஒரு நோக்கத்தில் எங்க மக்களை வந்து இறைவனை மட்டும் வணங்குங்க, அப்படி வணங்குனா நல்ல முஸ்லீம்களா வாழ முடியும், கண்டதை வணங்குனீங்கன்னா நீங்க வந்து நல்ல முஸ்லீமா இருக்க முடியாது என்ற ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்வதற்காக தான் இதை செய்தோம். ஆனா மக்கள் நாங்கள் நினைத்து பார்க்காத வகையில் இந்த பிரச்சாரத்தின் வழியாக அந்த சமாதி வழிபாடு தனிநபர் வழிபாட்டிலாம் விடுபட்டு அந்த அளவுக்கு வந்து குழுமினார்கள் கொள்கைக்காக வேண்டி. ஏன்னா இப்படி விஷயங்கள் சொல்லும்போது நாகூர் வந்து வந்து இஸ்லாமியர்களோட வழிபாடு தலமாக கருதப்படுகிறது. பலரும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் அனைவருமே அந்த பகுதிக்கு செல்றாங்க. சந்தனக்கூடு வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அதே போல அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மசூதி, அதுக்கும் வந்து இந்த தர்காவுக்கும் வந்து அதிகமான வரவேற்பு இருக்கிறது. அனைத்து மதத்திலும் அங்க செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப நாகூர் போன்ற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மத நல்லிணக்கத்திற்கான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனா நீங்க வந்து சமாதி போன்ற விஷயங்கள் வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொன்னா நாகூரிலும் இந்த சமாதி தான் இருக்கிறது. இப்ப வந்து மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய தர்காலையும் சமாதி தான் இருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நல்லிணக்கம் என்பதற்காக வேண்டி கொள்கை விட்டுட்டு நல்லிணக்கம் பார்க்க கூடாது. இஸ்லாத்தின் பெயரால் உள்ள நல்லிணக்கம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க தான் அந்த வெள்ளத்தில் களத்தில் நின்றோம். நீங்கள் எந்த அமைப்பு வேணா விசாரித்து பாருங்க, இந்த சமாதி வழிபாட்டை ஆதரிக்கிற ஒரு அமைப்பும் ஒரு நபர் வரல வெள்ள நிவாரணத்துக்கு. அப்ப நல்லிணக்கம் எதுல இருக்குன்னா அந்த மக்கள் கஷ்டப்படும் போது உதவுறமே அதில் தான் நல்லிணக்கம் இருக்கிறது. ஒன்னா வந்துகிட்ட இந்த ஆட்டம் பாட்டத்தை பார்த்துட்டு போவதில் வந்து நல்லிணக்கம் கிடையாது. அங்க டைம் பாஸுக்கு வர்றாங்க. நாகூருக்கு வர்றாங்கன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் டைம் பாஸுக்கு தான் வர்றாங்க. பிற மத மக்கள் நம்பி வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கள் ஒரு 80களில் ஆரம்பிக்கும் பொழுது நாகூர்ல எந்த அளவுக்கு முஸ்லீம் மக்கள் திரண்டாங்களோ அந்த அளவுக்கு இப்ப இல்ல. சதவீதம் கூட இல்ல கிடையாது. அதை வணங்குவோம் வர்றாங்க. இப்படி எல்லாம் வரக்கூடிய நேரத்தை நல்லா பாருங்க. நாகூர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அதாவது எல்லா மக்களும் ஒன்னா வர்றாங்க, நல்லிணக்கம் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம சொல்றோம். அதே நாகூர்ல சென்ற வாரம் வந்து ஒரு ஊர்வலம் நடக்குது, ஒரு சாமி ஊர்வலம் நடக்குது. முஸ்லீம் தெருவில் தான் போவோம்னு அவங்க அடம்பிடிக்கிறாங்க. இவங்க போக கூடாதுங்கிறாங்க. சென்ற வருடமும் அடிதடி தகராறு நடந்த கடைகள்லாம் உடைக்கப்பட்டது. இந்த வருடமும் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு அவங்க பெரிய பாதுகாப்பு கொடுக்க சொல்லி மக்கள் எண்ணிக்கையை விட பல படையை குவித்து தான் போனார்கள். எங்க ஏற்படுது நல்லிணக்கம்? மன ரீதியாக உங்களுக்கு என்ன செய்யணும், மனுஷன் எல்லாம் ஒன்னு பக்குவப்படணுமே தவிர ஒரு வழிபாட்டு தளத்துல ஒன்னா கூடிய காரணத்தினால் வரும்னா நாகூர்ல எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. நாகூர்ல நீங்க எடுத்து பாத்தீர்களா, பல வகுப்புகள் அவர் நடந்திருக்குது. எங்க தர்கா இல்லாத ஊர்களில் கூட அவ்வளவு நடக்கல. பெரிய தர்கா கேந்திரம் சொல்லக்கூடிய அந்த ஊர்ல மீனவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்து முன்னணிக்கு முஸ்லீம்களுக்கும் ஏன் தகராறு நடந்தது? நாகூர்ல பார்சல் வெடிக்கணும்னு ஒரு வெடிச்சு உங்களுக்கு அந்த வழக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஏன் நடந்தது? அதெல்லாம் அந்த தர்காவுக்கு எல்லாம் நல்லிணக்கமா தானே வந்தாங்கன்னு ஏன் அண்ணன் தம்பி அவங்களை இருக்க முடியல? இருக்க முடியாது. இது வேற அது வேற. நல்லிணக்கம் என்பது வேற, அவங்க வழிபாட்டு முறைங்கிறது வேற. சில பேர் ஒரு நம்பி வருவாங்க, சில பேர் புழு போக வருவாங்க, ஒரு ஆட்டம் பாட்டம் ஜாலியா இருக்கு பாத்துட்டு வருவோம்னு வருவாங்க. இதனால எல்லாம் இணைஞ்சிட மாட்டாங்க. அப்ப மனிதன் அதை பக்குவம் சொல்லி அறிவு மூலம் உணர்த்தினா தான் நல்லிணக்கம் ஏற்படும். கொள்கை அப்படின்ற பேசுறீங்க. இப்ப வந்து கடந்த சுதந்திர தினத்துக்கு முன்பாக ஒரு பள்ளியில, இங்க இல்ல வட மாநிலத்தில் ஒரு பள்ளியில வந்து அங்க இருக்க ஒரு தலைமை ஆசிரியர், இஸ்லாமிய தலைமை ஆசிரியர் வந்து ஜனகணமன பாடக்கூடாது, அது பாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால வந்து யாருமே அதை பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது லோக்கல்ல வந்து கொஞ்சம் பிரச்சனையும் கூட அதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே வந்து வந்தே மாதரம் பாடல பாட மாட்டோம், ஏன்னா பாரத மாதாவை வணங்குவது போல் இருக்கிறது, எங்கள் அல்லாவை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு சில கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டது. அதே போல ஜனகணமனமும் இப்ப பாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பார்க்கும் போது நீங்கள் வாழ்கின்ற இந்த இந்தியாவிலே இங்க இருக்கக்கூடிய இந்த தேசிய கீதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் இந்தியாவை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க என்றுதான் அர்த்தமா இருக்குது. அதாவது இந்த ஜனகணமன என்பது நம்ம நாட்டின் தேசிய கீதம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை நாங்களும் ஜனகணமன வந்து மறுக்கல. ஒரே ஒரு இடத்துல நீங்க மறுத்தா சொல்றீங்க. அந்த ஒரு பள்ளிக்கூடத்தை தவிர ஆயிரக்கணக்கான
அறிய புரிதல் என்பதற்காக வேண்டி அவர் வந்து மறுத்திருக்கலாம். ஜனகன மனவன் வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறது கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு பாடல் பாடும் போது எழுந்து நிற்கணும் என்பதற்குல அது அல்ல, அப்படி சட்டத்திலும் இல்ல. அந்த மாதிரியான விஷயங்களை எழுந்து நிற்க சொல்வார்கள் என்று சொன்னா, எழுந்து நிற்றல் என்பது அது அந்த பாடலுக்கு அறிவு இருக்குதா, அது என்ன விளங்கும் புரியும், இது ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கிறது. நாட்டை மதிக்க அந்த பாடுங்க, ஒரு அடையாளத்துக்கு தேசத்துக்கு பாடுங்க, அதை ஏத்துக்கிறோம். எழுந்து நிற்றல் என்பது வந்து எங்க மார்க்கத்தில் கிடையாது. யாருக்காகவும் எதற்காகவும் எழுந்து நிற்க கூடாது, தேவைக்கு தான் எழுந்து நிற்கணுமே தவிர ஒன்றை மதிப்பதற்காக எழுந்து நிற்க கூடாதுன்னு எங்களுக்கு தலை நபி தடுத்திருக்கிறாங்க. நான் வந்தால் கூட நீங்கள் எழுந்து நிற்க கூடாது, உங்களுடைய இயல்பாக நீங்கள் இருங்கள் என்று எங்க முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்தே ஜனதன மனவுக்கு மட்டும் இல்ல, பெரிய மத குரு எங்களுக்கு வந்தா கூட எந்திரிக்க மாட்டோம். அப்ப எல்லாருக்கும் அப்படி நடக்கும் பொழுது இது ஜனகன மனவுக்கு மட்டும் உள்ளதாக பார்க்கிற அந்த பார்வையில தான் கோளாறு. ஒண்ணு, இரண்டாவது வந்தே மாதரத்தை வந்து நாங்க எதிர்ப்போம். ஏன்னா வந்தே மாதரத்தை வந்து எதிர்ப்பற காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வந்தே மாதரம் வந்து எப்படி அது உருவானதுங்கிற வரலாறு, வரலாற்று ரீதியாக அது ஒரு கல்கத்தாவில் நடந்த ஒரு கலவரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கதை எழுதப்படுகிறது. அந்த கதையில வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் அடித்துக் கொள்ளுகிறார்கள். அதுல இந்துக்கள் என்று அடையாளமாக வந்தே மாதரம் விட்டுருவாங்க. நீ வந்தே மாதரம் சொல்லு, உன்னை விட்டுருவோம் சொல்லி அப்படி இந்துக்களுக்குள்ள ஒரு அந்த மாதிரி ஒரு கோடு வேடாக அதை பயன்படுத்தி முஸ்லீம்கள் கருவறுக்கப்பட்டார்கள். இவங்களும் அடிச்சிருப்பாங்க, அது கலவரண்ட போல மாதிரி நடந்திருக்கும். அப்ப அந்த ஒரு அடிப்படையில வந்ததுதான் வந்தே மாதரம். அதுக்கு முந்தைய அந்த சொல்லு கிடையாது. வந்தே மாதிரி அழிப்பதற்கு அடையாளமாக உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளணும். இது தாகூர் ஒரு கவிஞர் எழுதி அது ஒரு நல்ல ஒரு பாடலாக இருந்தது. அது ஒரு விஷயம், ஜனகன மன என்பது அப்படி. அதுக்கு முந்தைய இக்பாலுடைய சாரே ஜஹான் சாச்சா கூட காங்கிரஸ் உடைய மாணவர்கள் தேசியகீதமா பாடப்பட்டது. பிரிவினையினால ஒரு முஸ்லீம் உடையது எப்படி இருக்கிறதுனால விட்டாங்களே தவிர, இல்லாட்டி அதுவே தேசிய கீதம் ஆயிருக்கும், அதை விட்டுடலாம். வந்தே மாதரம் வந்து பேசிக் வரலாற்று ரீதியாகவும் அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இரண்டாவதாக அதனுடைய அர்த்தம், வந்தே மாதரம்னா வந்தன வந்தனம் செய்யறது, மாதரம்னா தாய் மண்ணு அர்த்தம். அப்ப என்னுடைய தாய் மண்ணே வணக்கம் ஏ ரஹமான் கூட படிச்சிருக்காரு. இப்ப தாய் மண்ணே வணங்குறது என்பது அதுக்கு அர்த்தம். பாரதியார் பாட்டில கூட வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம் அர்த்தம் செய்யறாரு. அப்ப நாங்கள் கூட வணங்குவோம். இந்த மண்ணைய வணங்க சொன்ன இப்படி மதிக்க சொல்லுங்க. வணங்குறது வந்து ஒருசிப்பு வந்து கடவுளுக்கு உரியது. இந்த மண்ணை கும்பிடணும் வழிபடணும் என்றால் நாங்கள் ஒரு இறைவனை வணங்குற ஒரு மக்கள்கிட்ட வந்து இது திணிக்கிறது எப்படி சரியா வரும்? ரெண்டாவது விஷயம். மூணாவது, இதுக்கு சட்டம் இருக்குதா? இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துல வந்தே மாதரம் சொல்லணும் இருக்குதா? ஒரு இயக்கத்தினுடைய ஒரு சுலோகம் அது. அதை அவர்கள் சொல்லிட்டு போறாங்க, அது பிரச்சனை இல்ல. அப்ப நாங்கள் சொல்லணும் என்று சொன்னார்களே ஆனால் அதை வந்து எங்களால வந்து என்ன செய்ய முடியாது, ஏத்துக்கிற முடியாது. இது இதனால வந்தே மாதரத்தை நாங்க எதுக்குத்தான் செய்வோம்? நாங்க சொல்ல மாட்டோம், சொல்லணும்னு சட்டம் கிடையாது. அரசியல் சட்டத்துல இருந்தால் நான் கட்டுப்பாடு கூட செய்வோம். அரசியல் சட்டத்திலையும் இல்ல, வரலாற்று ரீதியாகவும் அது எங்களுக்கு எதிரானதா இருக்கிறது. அர்த்தமும் எங்களுடைய மத நம்பிக்கைக்கு மாற்றமா இருக்கும் போது அதை சொல்ல வேண்டும் என்று ஒரு ஒரு இந்துத்துவ இயக்கங்கள் எங்களை வந்து கட்டாயப்படுத்துறது. அது ஒரு காரணத்தினால கூடுதலாக நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நிலை வருது. அதை கட்டாயப்படுத்த முடியாது. அடுத்ததாக வந்து இது ஒன்னு சொன்னீங்கல்ல, பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது, அதை சொல்ல மாட்டோங்கிறோம், சொல்லதான் மாட்டோம். ஆனா ஜெய்ஹிந்த்னு சொல்லுவோம். ரெண்டு நெருக்கமான அர்த்தம் தான். ஜெய்ஹிந்த்னா இந்தியா வாழ்க, இந்தியா வாழ்கிற வார்த்தையை நாங்க சொல்லுவோம். பாரத் மாதா ஜெய் அந்த அர்த்தம் தான் வருதுங்கிறீங்க. அந்த பாரத் மாதாங்கிறது தான் மேட்ரு. பாரத் மாதா என்பதை அவங்க ஒரு பாரத் மாதா கோயில இருக்குது நம்ம நாட்டில் சில பகுதிகளில், ஒரு கோயிலாக ஒரு சாமியாக அதை வடிவைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதை சொல்ற மாதிரி அது இருக்கிறது. பாரத் மாதா நீ சொல்றீங்க, பாரத் மாதான்னு ஒரு பெண் இருக்கிற மாதிரியும் அது ஒரு தெய்வம் மாதிரி, பாரத் ஜெயின்னு சொன்னா கூட பரவாயில்ல. பாரத் மாதாங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை குறிக்கிற சொல்லு என்று ஒரு மதத்தில் இருக்கும் பொழுது அதையே நீங்க அதே எப்படி இந்தியா குறிக்கும்? அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் அன்னைன்னு சொல்றோம் நாம, அதையும் வந்து பல பேர் வந்து வழிபடுறாங்க. கர்நாடக தாயை வந்து கர்நாடக மண்ணுன்னு வர்றாங்க, காவேரி தாய்னு சொல்றாங்க. அது போல வந்து இது மாதிரி பெண்களை வடிவாக கொண்டு வழிபடுறது வழக்கமா தான் இருக்கு இந்தியால. ஆமா, அது மாதிரி பாரத் மாதா வழிபடுறாங்க. இல்ல இல்ல, அதையே எங்களை சொல்ல சொல்றீங்க. தெய்வம் நீங்க சொன்னாங்க மறுக்கலையே, நீங்கள் தமிழ் அன்னையை வணங்குறோம் நீங்க சொன்னீர்கள், ஏன்னா எங்களுக்கு மறுப்பு இல்ல. நாங்கள் இறைவனை தவிர யாரை வணங்க மாட்டோம்னு எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் பொழுது அதை எங்கள் மீது ஏன் திணிக்கிறீங்க என்பதுதான் ஒண்ணு. இரண்டாவதாக
பாரதி என்பது நம்ம நாட்டுக்கு பேரே கிடையாது, சட்டப்படி தப்பு அது. இந்தியா தான் இதுக்கு பேரு. சுப்ரீம் கோர்ட்ல கூட பாரதம் மாத்திரம் வழக்கு போட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பாரதம் கிடையாது, இந்தியா தான் இதுக்கு பேரு. அப்ப நாட்டுக்கு பேரு இந்தியான் இருக்கும் பொழுது பாரத் வேற நாட்டு சொல்ற மாதிரி இருக்கு. பாரதம் இந்த நாட்டுக்கு பேரு இல்ல, சட்டப்படி காட்ட சொல்லுங்க பாரதம் தான் நாட்டுக்கு பேருண்டு. அது இந்துத்துவ ஆட்கள் உண்டாக்குன ஒரு சித்தாந்தம் அது. இந்த நாட்டுக்கு பேர் இந்தியா, ஜெய் ஹிந்த், இந்தியா அழகா இருக்குது. இதை நாங்கள் சொல்லத்தான செய்யறோம். அது தெய்வமாக்குற அந்த அம்சத்தை கழித்து விட்டு நாடு வாழட்டும் என்று சொல்வதில் எங்களுக்கு மறுப்பு இல்ல. ஒரு பகுதியில வந்து உங்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள், ஒரு தர்காவில, ஒரு மதரசா, ஒரு மசூதியில. அப்போ வந்து ஒரு மாதவன் நாயர் என்ற ஒரு அதிகாரி வந்து அங்க வந்து அது தடுப்பதற்கு ஏதோ ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அப்புறம் வந்து சில நாட்களுக்கு பிறகு ஒரு நிர்வாகி, உங்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகி, ஒரு பொது மேடையிலே அவர் கழுத்து அறிப்பேன், அவர் கொலை செய்வேன் என்று பகிரங்கமாகவே ஒரு பேச்சு பேசியிருந்தால் அது பரபரப்பாக ஏற்பட்டது. பல்வேறு இஸ்லாம் அமைப்புகள் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இது போல ஒரு அதிகாரியை பொது மேடையிலே நாங்கள் கொல்லுவோம் என்று சொல்லுவதற்கு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது? அந்த நிர்வாகி எப்படி விட்டு விட்டு வைத்திருந்தீர்கள்? அதாவது அதுல என்ன மேட்டர்னா, அந்த சம்பவம் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் மேட்டர் அது. அந்த ஆக்சிடென்ட் மேட்டரை ஒரு ஆக்சிடென்ட் மேட்டராக அந்த அதிகாரி கையாளாம ஒரு முஸ்லீம்னால அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சுன்னோட அவன் எங்க இருக்கான்னு தெரியும், பள்ளிவாசலுக்கு வர்றாரு. பள்ளிவாசல்ல வர வேண்டிய அவன் யாரு பாருங்க, வீட்டுல போய் பாக்கலாம். பள்ளிவாசலுக்கு வந்து படையோட வந்து எங்கடா அவன் சொல்லி உள்ளுக்குள்ள அந்த வீடியோ எல்லாம் வச்சிருக்கோம். பள்ளிவா எந்த ஒரு காரணமே இல்ல, கூப்பிட்டா வந்துட போறாங்க. அது வெளியில் நின்று கூட அவர் வர சொல்லுண்டா கூட வந்திருப்பாங்க. இவர் அந்த அதிகாரத்தை காட்டு ஒரு வழிபாட்டு தலம் என்பதற்கு ஒரு புனிதத்தை எல்லாரும் கொடுக்கணும். அது கோயிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். அதுல எவனா அடைக்கலம் புகுந்தாண்டா அவன் தப்பு, அது வழிபாட்டு தலத்தை அதுக்காக எடுத்துடக்கூடாது. வெளியே வேண்டாம் வந்துடும், அல்ல ஜமா தர சொன்ன பிடிச்சி கொண்டு கொடுத்துட போறாங்க. இப்படி அணுகிற ஒரு மெத்தட் இல்லாம பள்ளிவாசல் உள்ள புடிச்சுக்காவோட வந்து அங்க இருக்கிற எல்லாரும் நைய புடிச்சு அடிச்சு ஓட ஓட பள்ளிவாசல் விரட்டின ஒரு வீடியோக்கெல்லாம் இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது நாளைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வந்துருமோ, இது வந்து வழிபாட்டு தலங்களுடைய புனிதத்தை மதிக்கணுமே, ஏன் பள்ளிவாசல் என்றா மட்டும் இப்படி நடக்கிறாங்க என்கிற ஒரு கோபத்தில் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஆனா அந்த நிர்வாகி அந்த பேசிய விஷயம் வந்து நாங்களே அவரை கண்டிச்சிருக்கிறோம், அவரும் அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது சரியான பேச்சு கிடையாது, எச்சரிக்கை பண்ணும். அது தவிர நாங்களே ஏத்துக்கொள்ள, அந்த நிர்வாகி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியான எங்கள் உடன்பாடு இல்ல. அந்த கோபத்தின் கூட்டத்தை பார்த்த ஒண்ணு வரும்ல, சிலது டங் ஸ்லிப்ல வரக்கூடிய வார்த்தை, பிளான் பண்ணி வரக்கூடிய வார்த்தை இல்ல. வரும்ல உணர்ச்சப்பட்டு இவர் செஞ்ச அந்த காரியம் இதெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது மக்கள் கூட்டமா ஒரு கோஷம் போடும்போது என்ன ஆகும்டா, கொஞ்சம் கூட குறைய வந்துடும். அதை நாங்க ஏத்துக்கொள்ளல, வரக்கூடாத கட்டுப்பாடா இருக்க வேண்டும். நாங்களும் கண்டித்திருக்கிறோம், அவரும் தான் செய்த தவறுதான் என்ற அந்த நிர்வாகிய ஒத்துக்கொண்டும் இருக்கிறார். அவர் இன்னொரு பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்திருக்கீங்க. ஆனா சில காலத்துல வழக்கமான எல்லா இணைக்கு இயக்கங்களும் ஏற்படுற மாதிரி இந்திய தவித் ஜாமா எஸ் எம் பாக்க தனியா போனாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க இயக்கிய தடா ரஹீம் போன்றவர் பலர் இருக்காங்க, அக்ரம் கான் போன்ற பலரும் வந்து பல மேலே நாசர் போன்றவர்கள் பல பல இயக்கங்களாக இது சின்ன சின்ன இயக்கமா, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன இயக்கமா போயிட்டு இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த நீங்கள் இப்ப வந்து எல்லா சின்ன சின்ன இயக்கங்கள், ஆனா எல்லாமே உங்கள் சகோதரர்கள், உங்களிடம் பயின்றவர்கள், உங்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் இப்ப தனித்தனியா போயிட்டு அவங்கவுங்க இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சுயலாபத்துக்காகவும் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இது உங்க மன வருத்தத்தை அளிக்கிறதா, இல்ல வந்து நம்ம பத்தி செய்ய பணியை இவளும் செய்கிறார் என்று மகிழ்ச்சி அளிக்கிறதா? அதாவது இதுல வந்து நீங்க அக்ரம் கான், அப்துல் ரஹீம், தடா ரஹீம் எல்லாம் எங்கள்ட்ட இருந்து போனவங்க கிடையாது. எங்க அமைப்புக்கு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லாத கொள்கை ரீதியாகவே அவங்க வந்து அந்த சமாதி வழிபடுற இதுல இருக்கிறவங்க இருந்தவங்க, எங்கள்ட்ட இருந்தவங்க பிரிஞ்சு போகல. சில பேர் போயிருக்கிறாங்க என்று சொன்னால் அவங்க எங்க கொள்கையில ஒரு அதிருப்தி அடைந்து அவங்க பிரிஞ்சு போகல. நாங்களாக நிர்வாக ரீதியா சில நடவடிக்கை எடுக்கிறோம். இப்ப இன்னொரு விஷயம் வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கை, இத வந்து பலரும் எதிர்க்கிறார்கள். சில இயக்கங்கள் வந்து, அதாவது RSS அவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள், பரிவார அமைப்புகள் வந்து அதை ஆதரிக்கிறது. பாஜக இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறது. மோடி வந்து RSS வழிகாட்டலின் பேரலாக இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பும் வந்து பல கல்விக் கொள்கைகள் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா இந்த கல்விக் கொள்கையில வந்து சமஸ்கிருத திணிப்பு போன்ற விஷயங்கள் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒதுக்கப்படுகிறார்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து அமைப்புகள், இடதுசாரிகள், இஸ்லாமிய அமைப்புகள் வந்து மிக வலுவாக இதை எதிர்க்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப
ஒரு விஷயம் வந்து யார் செய்யறாங்க என்பதை பொறுத்து அதுக்கு ஒரு பார்வை வரும். ஒரு கல்விக்குழு இருந்துட்டே இருக்குது. இப்ப காங்கிரஸ்ல ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்கன்றீங்களேன், அத ஒரு மாதிரியாக நம்ம பார்ப்போம். பிஜேபி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வேற பார்வை தான் வரும். ஏன்னு கேட்டா இவங்க இந்த கொள்கை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க கல்விக்கூடங்கள்ல. இந்த கொள்கையை அமலுக்கு வரல, வருவதற்கு முன்னாடியே பள்ளிக்கூடங்கள்ல சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பகவத்கீதையை வாசிக்கணும் சட்டம் கொண்டு வந்தாங்க. யோகா கம்பல்சரியா முஸ்லீம் ஸ்கூலா இருந்தாலும் யோகாங்கிறது ஒரு மத சார்ந்த ஒரு விஷயம், அது ஒரு உடற்பயிற்சின்னு சொன்னா கூட அது மத நம்பிக்கையை கலந்துதான் அதை கொடுக்குறாங்க. ஒரு தெய்வத்தை வழிபடுற மாதிரி ஒரு அம்சம் அதில் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் என்று முஸ்லீம் பள்ளிக்கூடங்களுக்கு உத்தரவு போட்டார்கள் இவங்க ஆட்சி வந்த பிறகு. அப்ப இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த அரசு இருக்கிறதுனால திராவிட இயக்கங்கள்னால அது வந்து அமுல்படுத்தல. பல மாநிலங்கள்ல வந்து இதை கம்பல் பண்ணி என்ன செஞ்சாங்க, உருதுங்கிறது வந்து அதாவது முகலாய மன்னர்களுடைய ஆட்சியின் போது உருவாக்கப்பட்ட மொழி அது. அது அரபி கிடையாது, பாரசீகம் அரபி சமஸ்கிருதம் எல்லாம் கலந்து பேசுவாங்கல்ல இராணுவத்துல, அதிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு மொழி தான் உருது மொழி என்பது. உருதுக்கு சிலருக்கு சம்பந்தம் கிடையாது, உருது தெரிஞ்சவங்களும் அரபி தெரியாது. ஒரு உருது பேசுறவர்கிட்ட குரானை வாசிச்சு அர்த்தம் செய்யா தெரியாது. அந்த மொழி வேற, அந்த மொழி வேற, அந்த லிபி மட்டும் ஒரே மாதிரியா இருக்கும். அந்த பாரசி உருது சிங்கப்பூர் மலேசியா மொழி அரபு மொழி எல்லாம் அந்த எழுத்து இருக்குல்ல, ஹீப்ரு மொழி யூதர்கள் மொழி கூட இதே எழுத்தா தான் இருக்கும். அந்த எழுத்துக்கள் ஒன்றுபட்டு இருக்குமே தவிர அந்த மொழி தெரிஞ்சவங்களும் இந்த மொழி தெரியாது. இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மோடியின் ஆட்சி. இப்ப அந்த ஆட்சியின் போது குஜராத்ல வந்து அந்த மாடை தாக்கினார்கள், கொண்டார்கள், தாக்கினார்கள் என்பதற்காக ஒரு 4 பேர் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 4 பேர்ல வந்து இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்கன்றதுக்காக அந்த தாக்குதல் நடைபெற்றது. குஜராத் முழுவதும் ஒரு மிகப்பெரிய கலவரமே ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதாவது அந்த 4 பேர் தாக்குனதுங்கிறது ஒரு இறுதி கட்டம், திடீர்னு வரல. இது ஒரு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வரும் பொழுது மக்களுக்கு முதல் சம்பவம் நடக்கும் போது ஒரு 5% கோபம் வரும். ரெண்டாவது நடக்கும்போது இந்த கோபம் 10% மாறும். மூணாவது நடக்கும்போது 25% மாறும். நாலாவது நடக்கும்போது 50% மாறும். இப்படி இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ச்சியாக பல ஊர்கள்ல வந்து இது மாதிரி தலித்துகளுக்கு எதிராக முஸ்லிம்களை விட்டுருவோம், தலித்துகளுக்கு எதிராக ஊழல் நடந்தது. ஒரு அளவுக்கு மேல அவன் உள்ளுக்குள்ள ஒரு என்னடா ஓவரா போயிட்டு இருக்கேன்னு கொந்தளிச்சிட்டு இருக்கான்ல, இந்த இது கடைசி. இது செஞ்ச பிறகுதான் அவர்கள் கடுமையான அந்த கோபம் உச்சத்துக்கு வந்திருக்கிறது. அவங்க கடுமையான எதிர்ப்புகளை காட்டினாங்க. வரலாறு காணாத அந்த ஊனாங்கிற இடத்துல வந்து மக்கள் கூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. மாட்டு எடுக்க மாட்டோம்ட்டாங்க. செத்து போற மாடுகள்லாம் தெரு தெருவா கிடந்தது. அரசாங்கம் பணிஞ்சது. இது வரைக்கும் எதுக்கு வாய் திறக்காத மோடி அன்னைக்கு வாய் திறக்கிறாரு. என்ன அடிக்க வேணும்னா அவங்களே அடிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப இது முதல் அடி விழும்பு கேட்டிருந்து நின்று இருக்கும். முதல் அடிச்சாங்க ராத்திரியில வந்து ஏற்பட்ட போது. அப்ப நின்றுருக்கும். இவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இவர் அனுமதிக்கிறார் என்று நினைத்து கொண்டுதான் எல்லாம் செய்யறாங்க. மோடி ஆட்சி நம்மளுக்கு பாதுகாக்கும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், அடிச்சாலும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இவர் சொல்றாரு வழக்கு போடுங்கன்னு சொல்றாருல, அதுல இருந்து இது வரைக்கும் போடலன்னு வழங்குது. இவர் வந்து அவர்கள் மீது வழக்கு போட்டு கைது செய்யணும்னு சொல்வாரே. ஆனால் அப்ப இதுக்கு முந்தி இந்த 2 ஆண்டுகளில் நடந்த எந்த சம்பவத்துக்கு வழக்கு போட சொல்லி அரசாங்கம் எந்த ஒரு சிக்னலும் கொடுக்கல. அப்ப அப்படிங்கிற பார்க்கும்போது இது ஒரு கொந்தளிப்பு. எதுக்குன்னா மாடு கிடந்து நாடுது. இப்ப அந்த மாட்டை அவங்க தலித் மக்கள் தான் அப்புறப்படுத்துவாங்க. செத்த மாட்டை அப்புறப்படுத்தலன்னா நாட்டை எடுத்து போயிடும், வேற சாதிக்காரங்க தொடக்கூட மாட்டாங்க. அந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தின பிறகு முடிவே எடுத்தாங்க, தொடமாட்டோம், இனி செத்த மாட்டை உரிக்க மாட்டோம், அப்புறப்படுத்த மாட்டோம், இன்னும் சொல்ல போனா அந்த சுத்தப்படுத்துற வேலையை செய்ய மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க, நாடு நாடா இருக்காது. தாங்க உயர் ஜாதின்னு பேசிட்டு இருக்கிறவங்க அதை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அந்த ஒரு நிலைக்கு அந்த மக்கள் தள்ளியதனால் மோடியை வாய் திறந்து பேசினாரு. அது கூட வந்து ஒரு மறைமுகமான வேற சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஆதாரம் வந்து அதுக்கு பிறகு நடந்திருக்கு ஹைதராபாத்ல, ஆந்திராவில் அதே மாதிரி தலித்துகள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் அது. அவங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல வந்து இதே மாதிரி தலித்துகள் தாக்கப்படுறாங்கன்னா நான் சும்மா சொல்ற மாதிரி சொல்றேன், அப்படி சொல்லிட்டு நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோங்கிற சந்தேகம் மக்களுக்கு அப்ப இருந்தது. அவர் இப்படி சொன்ன பிறகும் நடக்குமே, ஆனால் அது பொய்யான ஒரு நடிப்பு. அவங்களுக்கு தெரியும் மோடி அப்படிதான் சொல்லுவாரு, சும்மா சொல்லுவாரு, நம்ம போட்டு அடிக்கலாம் என்று அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு மாற்றமும் வரல. இல்ல இப்போ குஜராத்ல அந்த 4 பேர் தாக்கியிருக்காங்க. அந்த 4 பேர்ல வந்து ஒரு இஸ்லாமியரும்
அந்த தாக்குதலில் ஈடுபட்டு அவரும் தலித்தை தாக்கியிருக்கிறார் அப்படின்ற ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இஸ்லாமரும் தாக்குதல் ஈடுபட்டிருக்கான்னு சொல்றாங்க இல்லையா? அவன் ஈடுபட்ட எனக்கு தெரியல, புது செய்தியா இருக்குது. அப்படி ஈடுபட்டு இருந்தானே அவன் முஸ்லீமே இல்லாம கண்டிப்பா முஸ்லீமா இருக்க முடியாது, முஸ்லீமுக்கு என்னமே வராது. இன்னும் சொல்ல போனா இவங்களே இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஏன்னா காந்திய போய் கொள்ளும் போத இஸ்மாயில் பச்சை குத்திட்டு தான் போய் கொண்டாங்க. ஏன்னா முஸ்லீம் கொண்டான்னு வந்துடணும், உயிரோட இருந்தால் பிடிபடலன்னு வைங்க கோச்சே, யாருன்னு தெரியாம இஸ்மாயில் கொண்டுட்டான்னு வந்திருக்கும். உசுரோட பிடிபட்டு ஆள் யாருன்னு தெரிஞ்சதுனால நாங்க தப்பிச்சோம். இல்லன்னு அந்த நடந்த அன்னைக்கு திருப்பூர்ல வந்து வைக்க பொருளை வச்சு முஸ்லீம்களை கொளுத்தி கொண்டாங்க. பதந்தி முஸ்லீம் கொண்டு விட்டாண்டு பரவி விட்டோன்னு நேரு வந்து வானொலியில உரையாற்றி முஸ்லீம் கொள்ளவில்லை, அவர் ஒரு பிராமணரு கோட்சேன்னு அவர் சொன்ன பிறகுதான் அந்த கலவரம் அடங்குனுச்சு. அதனால இவங்க ஒரு முஸ்லீம் பேரை கூட ஒருத்தனை வச்சு கூட கொண்டு போயிருப்பாங்க, முஸ்லீம் செய்யவே மாட்டான். இன்னும் சொல்ல போனா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இப்படி இணங்குவான் முஸ்லீம் இணங்குவான் போய், அவனுடைய ரணம் இன்னும் ஆறலையே. அதனால இது வாய்ப்பே கிடையாது, பொய்யா பயன்படுத்திருப்பாங்க. நிஜமா போய் ஒருத்தன் போனா முஸ்லீம் இல்ல அவன். இன்னொரு விஷயம், காஷ்மீர் பிரச்சனை 1947 இருந்து அந்த பிரச்சனை வந்து தீயாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனா வந்து அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிய போது இருந்தாலும் திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து திடீர்னு வரும், திடீர்னு அடங்கும். வாஜ்பாய் ஆட்சி வரும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா காஷ்மீர் வந்து ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இனிமேல் ஷூட்டிங் நடைபெறாது, அப்படி திரைப்பட ஷூட்டிங் நடக்கிறது, இனிமேல் தீவிரவாத ஷூட்டிங் நடக்காது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸ் ஆட்சி வந்தபோது திடீர்னு கலவரம் வரும், திடீர்னு அடங்கும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. இப்ப திடீர்னு வந்து இப்போ வாணி அவர்களுக்கு சுட்டுக் கொல்லப்பட்டார், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிற்று. இத்தனை இருந்தாலும் மோடியின் கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்ப இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனை பூராதாரமாக போகின்றது. 60 மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியிலே வந்து. பாகிஸ்தான் அந்த பகுதியை வந்து எப்போது வேணாலும் கைப்பற்றலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. பில்லட்ஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அங்கு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இளைஞர்கள் வந்து படிப்பதை விட்டு விட்டு கல்லறியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று மோடி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றோ நாளையோ அங்கே வந்து அமைதிக்குழு சென்று பேசவாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இத்தனை ஆண்டு காலம் அந்த நீர்ப்பத்து நெருப்பாக இருந்த அந்த பகுதி திடீர் என்று கலவர பூமியாகி இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜக மோடி அரசு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை இத்தனை பெரிய விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறது என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இப்ப நடந்த புர்ஹான் வாணி கொல்லப்பட்டதுங்கிறது நான் தலித்துக்கு சொன்ன அது மாதிரியே கடை சம்பவம். அந்த கொந்தளிப்புகள் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நேருடைய காலத்துல இருந்து ஆரம்பித்த கோபம் எல்லை மீறி போன சம்பவம் தான் இது. இதே தவிர இதுதான் முதல் சம்பவம் கிடையாது. என்ன எல்லை மீறினாங்க என்றால், நாடு சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் வந்து இந்தியாவில் இல்லை, இந்தியா தனி நாடு, பாகிஸ்தான் தனி நாடு, காஷ்மீர் தனி நாடு. அது ஹரிசிங் என்ற இந்து மன்னருடைய தலைமையில அந்த காஷ்மீர் வந்து தனி நாடாக இருக்கிறது. அவர் பாகிஸ்தானோட இணைய வேண்டும் தான் விருப்பப்பட்டான்னு சொன்னாங்க. விருப்பம் பட்டாங்க. ஆமா, விருப்பப்பட்டவன் அவன் என்ன அவசரப்பட்டுக்கிட்டு அவன் ராணுவத்தை அந்த பக்கம் அனுப்பினவன ஹரிசிங் இவங்க கூல் பண்ணி என்ன செஞ்சாங்கன்னா, நேரெல்லாம் போய் உங்களுக்கு நாங்க சில சலுகை எல்லாம் தர்றோம், இந்தியாவில சேர்ந்துருங்க, இந்தியாவில் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நாங்க அந்த சில கண்ணுக்கு தற்காலிகமா ஏன்னா ஓட்டெடுப்பு நடத்தி அது நீங்க உங்க முடிவு பண்ணி நாங்க செய்வோம், பாகிஸ்தான் வரக்கூடாதீங்கன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட போட்டுக்கொண்டு ஆர்டிகல் 370 கொண்டு வந்தாங்க. அதுல என்னெல்லாம் கொடுத்து வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கு 370. இப்ப சொல்ல போறாரா மாத்தினாங்க, உறுதிமொழி கொடுத்து இன்னொரு நாட்டை நம்ம சேர்க்கிறோம். அது இந்தியாவா இருந்து பிரிஞ்சு போனது இல்ல, அது இந்தியாவா இருந்தது இல்ல, இந்தியாவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். பாதிய காஷ்மீர 30% அவன் சேர்த்துக்கிட்டான், 70% நம்ம சேர்த்துக்கிட்டோம். இன்னொரு நாட்டை வந்து ஒரு கைப்பத்தி இருக்கிறோம், வரலாறு கைப்பத்தி இருக்கிறோம், கைப்பத்தி இருக்கிற மக்களை வென்றெடுப்பதற்காக வேண்டி சில உறுதிமொழியை கொடுத்தோம். அதுல அவங்க தேசிய குழு உங்களுக்கு தனியா இருக்குது, அங்க போய் அந்த குழி தான் ஏத்துவேன் சொல்லி பிரச்சனை உண்டாக்குறது. அவனுக்கு அந்த 370 உள்ள எல்லாத்தையும் மாத்தி விட்டார்கள், மொத்தமாக தூக்குவோம் என்றும் பேசுகிறார்கள். அப்ப என்ன வாக்குறுதி கொடுத்து செய்தார்களோ அதை வந்து தொடர்ந்து வந்த அனைத்து ஆட்சியாளர்களும் ஒவ்வொன்றாக பிடுங்கினார்கள். அடுத்து இந்த பிரச்சனை வந்து பாகிஸ்தான் வந்து ஐநாவை கொண்டு போகுது, இந்தியா ஆக்கிரமிச்சிருச்சு வேற நாடு அது அப்படின்னு சொல்லி. அப்போ ஐநாவில வச்சு பாகிஸ்தான் காஷ்மீர் இந்தியா ஐநா பிரதிநிதிகள் சபையில பேசப்பட்டு இதுல வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும், காஷ்மீர் மக்கள் தனியா இருக்க விரும்பினா தனியா இருக்கணும், இந்தியாவோட சேர விரும்பினாலும் இந்தியாவோட சேரணும், பாகிஸ்தான்ல சேர விரும்பினா பாகிஸ்தான்ல சேரணும்ங்கிற மாதிரி வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தாங்க. அது 65 ஓடி போச்சு, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. அதை செய்யாட்டா கூட அந்த 370 ஆர்டிகல்ல உள்ள விஷயங்களையாவது
அங்கே காப்பாற்றணும் இல்லையா, அதை எதிர்த்து பேசுகிறார்கள், ஒன்னு ஒன்றா மாத்துகிறார்கள். இவங்க மட்டும் பார்த்தல, காங்கிரஸ்ல இருந்து செஞ்சாங்க. காங்கிரஸ் ஆட்சியில இருந்தே அந்த மாதிரி ஒவ்வொரு சலுகையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிட்டு வரும்போது நம்ம நம்பி தானே சேர்ந்தோம். இப்படி பண்றாங்களே, இந்த உறுதிமொழி தந்திருக்காட்டி அன்னைக்கு நம்ம தனி நாடா இருந்திருக்கலாமே. வேறொரு நாடாக இருந்ததை இந்தியாவில் சேர்த்து கொண்டு கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொன்றாக அவர் மீறுவார்களே, ஆனால் எப்படிங்கிற ஒரு அச்சம் வருமா இல்லையா. அதனால என்ன செய்யறாங்கன்னா, இதை விட முக்கியமானது என்னன்னா, கோபத்துடைய கொந்தளிப்பு வந்து சிறப்பு ராணுவ சட்டம், அது வந்து மோடி கொண்டு வந்தது அல்ல, கொஞ்சம் காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ராணுவத்தினர் என்ன செஞ்சாலும் கேள்வி கிடையாது. காஷ்மீருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஒரு பெண்ணை இழுத்துக்கிட்டு போய் கற்பழிச்சு ரோட்ல போட்டா கூட அவர்கள் மீது வழக்கு கிடையாது. அப்படி நிறைய பேர் கற்பழிச்சிருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்சம் காஷ்மீர்ல அந்த சிறப்பு அதிகாரம் இருக்கனால எல்லாரும் அப்படி செய்யல. இந்த அதிகாரம் ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், யாரை ஒண்ணு கொண்டாலும் அதுக்கு வந்து எந்த கேள்வியும் கிடையாது. பாதுகாப்பு படை அந்த ராணுவத்தினர் காஷ்மீர்ல வந்து அத என்ன வன்முறையில அவங்க ஈடுபட்டாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு வகையெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பெண்ணை கற்பழிக்கப்பட்ட குடும்பம் இருப்பாங்க. இப்படி ஒண்ணு ஒன்னா அளவு இருக்கும் போது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் மேற்ற வரும்போது திரள முடியும். இந்த புர்ஹான் வாணி வந்து இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவரா இருந்தாரா, அவரை கொன்ற உடனே அவருக்காக கொந்தளிச்ச கூட்டம் அல்லது அவனும் பாதிக்கப்பட்டிருந்தான். இந்த ராணுவத்தினால இவங்க செஞ்ச அநியாயத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்ட கொந்தளிப்புல இருந்தவர்கள் அனைவரும் திரள்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திரண்டு நிக்கிறாங்க. ஒன்றரை மாசம் ஆச்சு ஊரடங்கு, எங்கேயுமே சரித்திரத்துல கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டுல ஒன்றரை மாசத்துக்கு ஊரடங்கு இலங்கையிலோட போட்டது கிடையாது. ஒன்றரை மாசம் ஊரடங்கு இன்னைக்கு இருந்து கொண்டு வெளியே வராட்டாலும் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஊரடங்குனா ஒண்ணும் வாங்க முடியாது. செல்போன் செல்போன் இல்ல, 60 பேர் கொல்லப்பட்டாங்க அதெல்லாம் கிடையாது. 6000 மேல இருக்கு அரசாங்கம் சொல்ற தவறான தகவல். இந்த ஊழல் நடக்கும்போது 60 பேரை சேர்த்திருப்பான். ஒன்றரை மாசம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த நியூஸ் வராம அவங்க செய்யறாங்க. முழுமையா விசாரிக்கும் போது அதை தெரிய வரும். அப்ப ஊரடங்கு என்றால் அவனுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, நடமாட்டம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, தொழில் இல்ல, எப்படி வாழ்வான்? அப்படி இருந்தும் அவன் பிடிவாதமா இருக்கிறான்னு சொன்னா, அவன் அவனுடைய கோபம் அடங்கலன்னு சொன்னா எவ்வளவு பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. இன்னொரு நாளா இருந்தவன் நம்ம சேர்த்து கொண்டு உறுதிமொழி கொடுத்து சேர்த்து விட்டு அதை நம்ம நாள் ஆக்குவதற்கு அறிவுபூர்வம் முயற்சி பண்ண அந்த காஷ்மீர் சேர்த்திருக்கலாம். அப்படியான எந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்காம அவனுக்கு எதிராக ஆயுதங்கள் இந்த பில்லட்டு ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களே, அதெல்லாம் உலகத்துல தடுக்கப்பட்டது. சர்வதேச சட்டப்படி தடுக்கப்பட்ட ஒரு ஆயுதங்களை சிவிலியன் மேல பயன்படுத்துறாங்க, சொந்த நாட்டு குடிமக்கள் மேல பயன்படுத்துறாங்க. அப்ப துண்டு துண்டா செதறி கண்ணு கண்ணு எல்லாத்தையும் எத்தனை பேர் கண்ணு போய்விட்டது. அப்ப இவ்வளவு பெரிய கொடுமை நீங்க செய்யறீங்க, அந்த மக்கள் சிம்பிளா என்ன கேக்குறாங்கன்னா, சொன்னது செய்யுங்கிறாங்க. வேற ஒண்ணு என்ன வாக்குறுதி கொடுத்து செய்யுங்கிறாங்க, அதை செய்வேன் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. பேசுவோம்னு சொல்றாங்களே தவிர, கொடுத்த வாக்குறுதி அப்படியே நாங்க நிறைவேற்றுவோம், ஓட்டெடுப்பு மட்டும் வேணா விட்டுருவோம். 370 பழையதெல்லாம் கொண்டு வந்து மாற்றம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அரைக்கிறோம். கண்டிப்பாக ஒரே நாள் அரைங்கிறது. இப்ப வந்து நீங்க உங்களோட இயக்கம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள், ஷர்க் மாநாடு போன்ற விஷயங்களா செஞ்சிருக்கீங்க. அடுத்த கட்டமாக உங்க இயக்கத்தின் செயல்பாடுகள் என்ன செய்ய போறீங்க? மக்கள் விழிப்புணர்வு வகையா இல்ல மதத்தின் பிரச்சாரமாக ஏதாவது செயல்பட போறீங்களா? எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்புவதற்கு சில பேர் சிரமப்படுவாங்க, அப்படியான அடிப்படையில் தினசரி செயல்பட்டுக்கிற ஒரே இயக்கம் நாங்கள் தான். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இன்றைய தினத்தில் எடுத்துக்கொண்டால் கூட தமிழகத்தில் 300 ஊர்கள் எங்களுடைய பேச்சு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும். இன்று இரவு நடக்கும். ஒவ்வொரு சனி ஞாயிறு என்று என்ன செய்யும்னா, 300 நூற்றுக்கணக்கான பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாங்கள் மட்டும்தான். பெரிய அரசியல் கட்சி கூட கிடையாது, 5 பத்து பேரா போயிட்டாங்க. அந்த காலத்தில் திமுக அப்படி இருந்தாங்க, இப்போ அதுவும் குறைஞ்சு போச்சு. அப்ப எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கணும், மக்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னென்ன தீமைகள் இருக்கோ எல்லாத்தையும், மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம், புகைக்கு எதிராக பண்ணுவோம், வரதட்சணைக்கு எதிராக பண்ணுவோம், வட்டிக்கு எதிராக பண்ணுவோம், மூடநம்பிக்கை எதிராக பண்ணுவோம், அப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்றது பண்ணுவோம். ஏதாவது அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு அதை செஞ்சு கொண்டே இருப்போம். இப்ப கூட என்ன இப்ப அஜெண்டா என்னன்னு கேட்டா, இந்த ஒரு வருடத்திற்கு இணை கற்பித்தல், இணை ஒளி சிற்கு ஒழிப்பு மாதிரி நடத்திட்டோம். இப்ப நபிகள் நாயகத்தை முகமது ரசூல்லான்னு ஒரு பாட்டு இருக்கு, லாயிலாக இல்லல்லான்னு ஒரு பாட்டு, அதான் சிற்கு ஒழிப்பு. அல்லாஹ் தவிர யாரும் வணங்கக்கூடாது என்பது அது சிற்கு ஒழிப்பு வந்துருச்சு. இரண்டாவது எங்களுடைய அடிப்படை கொள்கை முகமது ரசூல்லா, முகமது நபி சொன்னா தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், உங்க மருகுருமார்கள் சொன்னா கேட்காதீங்க, எங்க மக்கள் கேட்கறாங்க. இது அஜெண்டாவை எடுத்து ஒரு வருஷம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த தலைப்பின் கீழே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். முதல் மாநாடு திருவாரூர் நடந்திருக்கிறது, தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் நடத்திட்டே இருப்போம். ஓய்வே இல்லாத ஒரு அமைப்பு, நிறைய செயல் திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறதுனால இதோடு முடிஞ்சு ஓஞ்சிருந்தது கிடையாது. உங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கு இடையே எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இமயம் தொலைக்காட்சியில் உங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. இமயம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும், சிறந்த முறையில் கேள்வி கேட்ட தங்களுக்கும்,
அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நேரில்